ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கேமிங் சூப்பர் கிங்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக் கிரிக்கெட் லைவில் எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளாட்ணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டிக் கிரிக்கெட் லைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே கிளிக் பண்ணுங்கள். ப்ளே கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் சைன் அப் பண்ண சொல்லும். ஃபேஸ்புக்கில் சைன் அப் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட முடியும். ஸோ ஃபேஸ்புக்கில் லாகின் ஆன உடனே அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லாகினில் காட்டும். நம்மளோட ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் கேமில் லாகினில் ஆன்லைனில் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி க்ரீன் காட்டும். ஸோ அந்த மாதிரி க்ரீன் காட்டுற ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ப்ளே வித் ப்ளேன்னு கொடுத்துடலாம். ஸோ அந்த பிளேயர் கூட நீங்கள் விளாடலாம். இப்போ அந்த பிளேயர் வந்து நமக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா இந்தமாரி வரும். ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு வந்து நமக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா ப்ளேன் கொடுத்தாங்கன்னா நமக்கு வரும். நம்ம அக்செப்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளும் நம்மளோட ஃப்ரெண்டும் வந்து கனெக்ட் ஆகிடுவோம் கேமில். ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் அப்படின்ற ஸ்டார் டாக்கீஸ் அப்படின்ற என்னுடைய ஃப்ரெண்டு. ஸோ அவரும் வந்து ஒரு யூடியூபர் தான், கேமிங் பாட் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி கேமிங் வீடியோஸ் போடுறாரு. ஸோ அவரும் நானும் ஒரு சூப்பரான ஒரு கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டிக் கிரிக்கெட் லைவ் ஃப்ரெண்ட்லி மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக போச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரிசல்ட் வந்தது. மேட்ச் வந்து டைட் ஆகிடுச்சு, சூப்பர் ஓவர் நடந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சு. அதுவும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர் ரெண்டு ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சொதப்பிட்டேன். தேர்ட் ஓவரில் தான் வந்து பயங்கரமாக வந்து கம்பேக் கொடுத்தேன். ஸோ கம்பேக் கொடுத்து ஒரு தோக்கிற மேட்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஓவரில் கொண்டு போய் முடித்து அதுக்கப்புறம் வின் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் ரொம்பவே சொதப்பது. அதுவும் அந்த பவுலர் வந்து பார்த்திங்கன்னா இன்சிங் பவுலர் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கும், ஐன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பால் உள்ளே வரும், அடுத்த ரெண்டு பால் பார்த்திங்கன்னா ஆஃபில் வந்து போடுவார். ஸோ அதனால் வந்து பாலை கணிக்கிறது ரொம்பவே கஷ்டம். லெவல் ஃபைவ்ல வேறு வச்சுருக்காரு நம்ம ஃப்ரெண்டு, இன்ஸ்விங்கர் லெவல் ஃபைவ். ஸோ ரொம்பவே டஃப்பாக இருந்தது. பாருங்கள், போன பால் நல்லா உள்ளே வந்துச்சு, இந்த பால் நல்லாவே அவுட்டரில் போகுது, ஸ்விங்கே ஆகலை. ஸோ இந்த ஓவரில் ரொம்பவே கம்மியான ரன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஓவர் முடிவில் பார்த்திங்கன்னா நான் 8 ரன் தான் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து 17 ரன்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ரொம்பவே கடுப்பாக இருந்தது, என்னடா 17 ரன்ஸ் எடுத்துட்டார், ரொம்பவே டபுள் இந்த ரன் எடுத்துட்டாரு அப்படின்ட்டு. செகண்ட் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஃபஸ்ட்டு பாலில் ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு விக்கெட்டு. விக்கெட்டு விழுந்தால் உங்களுக்கு தெரியும் மைனஸ் ஃபைவ் போயிடும். நான் வந்து 3 ரன்ஸ் இருக்கேன், என்னுடைய ஃப்ரெண்டு வந்து 23 இருக்காங்க. ஸோ எப்படி கம்பேக் கொடுக்க போகிறது அப்படின்ட்டு ரொம்பவே டஃப்பாக இருந்தது. பட் இருந்தாலும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன், விடவே இல்லை. ஸோ இந்த பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 2-3 சிக்ஸ் அடித்தேன். இந்த ஓவரில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பேக் டு பேக் இந்த ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா 2 சிக்ஸ் அடிச்சிருக்கேன், ஓரளவுக்கு 15 ரன்ஸ் வந்திருக்கு. செகண்ட் ஓவர் தேர்ட் பால், ஸோ இந்த பாலும் ஓகே பரவாயில்ல, ஒரு 3 ரன்ஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். 2 ரன்ஸ் போயிருக்கு, ஆப்போனண்ட் வந்து 1 ரன் தான். அடுத்த பால் வந்து சிக்ஸ், சூப்பராக வந்து அப்படியே ஃப்ளாட் சிக்ஸ் சொல்லுவாங்க, அது ஃப்ளாட்டாக கிழிச்சிக்கிட்டு போயிருக்கு பாலு. இந்த ஓவரில் வந்து 23, என்னோடய ஃப்ரெண்டு வந்து 30. லாஸ்ட் பாலுமே சூப்பராக அடிச்சிருக்கோம், தூக்கி அடித்தோம், சிக்ஸ் போயிருக்கு, 29 வந்துட்டோம், நம்ம ஃப்ரெண்டு வந்து 0. ஸோ செகண்ட் ஓவரில் நம்ம வந்து பிடிச்சிட்டோம், ஃபஸ்ட் ஓவரில் விட்டதாக செகண்ட் ஓவரில் பிடிச்சாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கும். நான் 29, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து 30 இருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட் ஆகுது. ஃபைனல் ஓவரில் ஃபஸ்ட் பால், ஐயோ ஃபஸ்ட்டு பாலே வந்து போல்டு, மறுபடியும் இது வந்து அவுட் ஸ்விங்கரு, அதுவும் லெவல் ஃபைவ். முடிஞ்சுதுரா சோலின்னு பார்த்தீங்கன்னா 5 பால் இருக்குது. ஸோ விடாமல் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன், 5 பால் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பாலில் வந்து நம்ம மைனஸ் ஃபைவ், ஆனால் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு வந்து 0 எடுத்திருந்தாரு. செகண்ட் பாலும் 0. ஸோ நமக்கு அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது. ஸோ தேர்ட் பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, நம்ம ஃப்ரெண்டும் வந்து பவுண்ட்ரி அடிக்கலை, நம்மளும் 2 ரன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 ரன்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. ஃபோர்த் பாலில் நம்ம வந்து பவுன்சர் பால் அதை தலைக்குனால தூக்கி அடித்தாச்சு லெஃப்ட் சைடில், நமக்கு வந்து 6 கிடச்சிருக்கு, நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து 0 தான். நம்ம வந்து லீடில் போயிட்டோம், அடுத்த பால் நம்ம மிஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், போன பால் வந்து இன்ஸ்விங் உள்ளே வந்தது, இந்த பால் அவுட் ஸ்விங், ரொம்பவே பாலை கணிக்க முடியல. ஸோ ரெண்டு பேருமே 34 34. லாஸ்ட் பால் நானே விட்டுட்டேன், லக்கிலி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டும் வந்து லாஸ்ட் பாலை விட்டுட்டாரு. ஸோ ஃபைனலாக வந்து மேட்ச் வந்து டைட் ஆகிடுச்சு, சூப்பர் ஓவர் வந்திருக்கு, ஒரு அற்புதமான இன்னிங்ஸு, அன்எக்ஸ்பெக்டடு ரிசல்ட் இது. ஃபஸ்ட்டு நான் தோக்கிற மாதிரி இருந்தேன், அடுத்தது நான் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்தேன், கடைசியாக வந்து ரெண்டு பேருமே வந்து டைட் ஆகிடுச்சு, சூப்பர் ஓவர். ஃபஸ்ட் பாலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்விங் பவுலிங்லாம் எடுத்திருக்காரு. நான் எப்போ ஃபஸ்ட் ஓவரில் திணறணும் பார்த்திங்கன்னா அதே பவுலிங் பேக் எடுத்திருக்காரு.
இருந்தாலும் முதல் பாலில் வந்து அவர் சிக்ஸு, நான் வந்து த்ரீ ரன்ஸ் எடுத்திருக்கேன். செகண்ட் பாலில் ஓரளவுக்கு நான் கணிச்சிட்டேன், ரொம்ப ஆஃபில் தான் வந்தது, பட் ஓரளவுக்கு அடித்தேன். 3-4, இன்னும் 4 பால் இருக்குது. அடுத்த பாலில் தூக்கி அடிச்சிருக்கேன், பவுண்ட்ரி போகுமா? பவுண்ட்ரி போயிருக்கு. ஸோ நமக்கு வந்து பவுண்ட்ரி, என்னுடைய ஃப்ரெண்டு 3 ரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பால் ஆஃப் சைடில் வந்தது. சூப்பராக நம்ம டைமிங் கொடுத்துருக்கோம், 6 ரன்ஸ் போயிருக்கு. என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா 4 ரன்ஸ் தான் எடுத்திருக்காரு. நம்ம 50-51, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அடுத்த பாலும் வந்து ஸ்ட்ரைட்டில் வந்து ஒரு சூப்பரான டிரைவ், என்னோடய ஃப்ரெண்டுக்கும் பவுண்ட்ரி கிடைக்கல. ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கும். மறுபடியும் லாஸ்ட் பால், இந்த பாலில் வந்து பவுன்சர் பால் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அடிச்சிருக்கேன், சிக்ஸு போயிருக்கு. இன்னொரு சூப்பர் ஓவர் வந்திருக்கும், நல்ல வேலை பவுண்ட்ரி போடுறீங்களோ, சிக்ஸு போயிருக்கு. அற்புதமான மேட்ச் வின் பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, சி ஒன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் பாய் ஃப்ரம் GSK.